முத்தலாக் விவகாரம் மோடியை புகழ்ந்து தள்ளிய இசைஞானி இளையராஜா. அதாவது உறவுகளே, இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுடைய இசைஞானி இளையராஜா அவர்கள் வந்து நம்மளுடைய பாரத பிரதமர் மதிப்பிற்குரிய மாண்புமிகு மோடிஜி ஐயா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து புகழ்ந்திருக்கிறாரு. அதனுடைய முக்கியமான சாராம்சம் எதை பிடிச்சி பேசினாருன்னா, இந்த முத்தலாக் விவகாரம் இஸ்லாமிய சகோதரிகள் அவங்களுக்கு வந்து இழைக்கப்பட்ட பல விஷயங்கள் வந்து சும்மா முத்தலாக் 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 வந்து முடிக்காம இப்ப எல்லாம் வந்து அதுக்குன்னு சில செக்ஷன் கொடுத்து அவங்களுக்கு ஒரு நல்வாழ்வு ஒரு நல்ல வழி வந்து காமிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து இளையராஜா வந்து எடுத்து கூறியிருக்காரு. அது மட்டும் அல்லாது இளையராஜா அதாவது மோடியுடைய அருமை பெருமைகளையும் இளையராஜா அவர்கள் வந்து நிறைய வந்து எடுத்து கூறியிருக்கிறாரு. அவருடைய எளிமை, அதாவது ஒரு நல்ல ஒரு மனிதர், நல்ல ஒரு மாண்பு, அதாவது எல்லாருக்குமே வந்து சம நோக்குள்ள ஒரு பார்வை, தமிழ் அதாவது இந்திய மக்களை பூராமே தன் குடும்பமா நினைக்கக்கூடிய மோடி அவர்கள் வந்து ஒரு நல்ல ஒரு ஆகச்சிறந்த மனிதருங்கிற மாதிரிலாம் வந்து நல்ல நிறைய விஷயங்கள் வந்து சொன்னார். இசைஞானி அவர் வந்து இசையும் தாண்டி தனிப்பட்ட அவருக்குள்ள ஒரு உணர்வு இருக்கும் இல்லையா, அந்த உணர்வுலாம் நேற்று கொட்டி தீர்த்திருக்காருன்னு சொல்ல முடியும். எங்க மோடியை நோக்கி வந்து அது வீரர்கள் வந்து ஒரு நல்ல பாராட்டி ஒரு நல்ல ஒரு பாட்டு பாடல் கூட பாடினாலும் பாடலாம் நம்மளுடைய இளையராஜா அவர்கள் நினைக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து புகழ்ந்து பேசியிருக்கிறாரு. ஆனால் இங்கே சிலர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தன் குடும்பத்தை மட்டும்தான் நாடாமல் நினைக்கிறாங்க. அது யாருன்னு உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும். மோடியா அல்லது இங்க இருக்கக்கூடிய தமிழகத்துடைய அரசியலான்னு பார்த்தோம்னா மோடி அவர்கள் அது மலைக்கு சமமாய் போச்சு, இது மடுவுக்கு கூட சேர்த்தியலாமாய் போச்சு. நன்றி உறவுகளே.